ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் யாழ்ப்பாணம் பரத்துறையிலேருந்து ஷான் தர்ஷன். யாழ்மான் யூடியூப் சேனல்லேருந்து நாங்கள் இன்று உள்ளூர் மேசன்மார் எப்படி வேலை செய்யணும், அவையுடைய வேலை நுட்பங்கள் எப்படி, அவையுடைய அனுபவம் எப்படி என்பதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். வணக்கம் அண்ணா. நாங்கள் யாழ்மான் யூடியூப் சேனல்லேருந்து வரேன். உங்களோட பேர் ராஜீவன். எவ்வளோ காலமாக இந்த மேசன் வேலை? 20 வருஷமாக மேசன் செய்கிறேன். இப்போ 40 வயசு, 20 வயசுலேருந்து வேலை செய்கிறேன். 19 வயசு ஸ்டார்ட், 20 வயசுலேருந்து இப்போ 3 வருஷம் லேபராக வேலை செய்து, இப்போ இந்த 22 வயசுலேயே மேசன் ஆகிட்டேன். அப்போ மழை காலங்களில் என்ன மாதிரி உங்களோட வேலையில? மழை காலங்களில் நான் உங்களுக்கு வேலையை சொன்னால் தான் அப்படின்னா, கொழும்பு வேலை செய்ய அங்கே மழை காலத்துக்கெல்லாம் வேலை இருக்கும். அங்கே 5-6 பில்டிங்கள் போதும், 12 மாடி கூட வேலை செய்யிருக்கேன். அப்போ வேலையில் இருக்கும் மழை காலம்னு வைக்கிறது வேலை. அப்படி அடி வேறு வேறு கம்பெனிகள் ஹோல் பண்ணால் போகிறது, நாங்கள் சிங்களாக கூட சேர்ந்து வேலை செய்யறது, அவங்க என்ன கூட்டிகிட்டு போவாங்க. வெயில் இல்லாமல் உங்களுக்கு? அவன் வெயில் தான், வெயில் காலங்களில் இந்த மாதிரி டெண்டெல்லாம் அடித்து நெட்லாம் அடித்து தருவாங்க. நெட் ஹவுஸ் தான், பில்டிங் ஃபுல்லாக சுத்தமாக நெட் ஹவுஸ் அடித்து அங்கே சேஃப்டி தான் ஃபஸ்ட். அங்கே இவர் பெயிண்டர் தானே, இங்கே நான் பேசுகிறார். இப்போ தற்சமயம் வேறு வீடு வேலை செய்ய என்ன நினைக்கிறேன். என் பேர் நியூஷன். எவ்வளோ காலமாக இந்த மேசன் வேலை? மேசன் வேலைக்கு ஒரு 16 வயசில் வலிக்கிட்டு நாங்களாம். அப்படி சும்மா சும்மா செஞ்சு செஞ்சு இப்போ 27 வயசு. அப்போ ஒரு 5 வருஷமாக தான் மேசன் வேலை, மற்றபடி பெயிண்டிங் வேலை தான் செய்கிறது. இலகுவாக இருக்கும் உங்களுக்கு? ஓகே, வேலைகள் பொறுத்து சில வேலைகள் கஷ்டமாக இருக்கும், சில வேலைகள் இலகுவாக இருக்கும், சில வேலையை வேலை செஞ்ச மாதிரி தெரியாமல் இருக்கும். சரி சார், உங்களோட வேலையை இருக்கா பார்ப்போமா? சரிக்கா வாங்க. மிக்சிங் வந்து நம்ம ஊருக்கு நாங்கள் வேலை செய்யும்போது அந்த பில்டிங் கவர்மெண்ட் மாதிரி கலவையில் போடலான்னு வேண்ட சொல்கிறது கேட்ட மாதிரி போடுறது. சாதாரண ஒரு பாவனைகள், ஒரு டிபார்ட்மெண்ட்னு சொன்னால் ஒரு 50 வருஷம் பாவிக்கிறது, இதோட வேண்ட சொல்ல 40 வருஷம் அப்படி தான் பாவிக்கும். ஒரு வீடு கட்டுறது வீட்டு அளவு திட்டங்களை பொறுத்து சாதாரணமாக நம்ம கூட முந்திரிந்து 42-42 இப்படி தான் கட்டுறது. அது நாளாக தான் பாவிக்கப்படுற ஒரு டிசைன் வேலையில் அதனால் அதில் கையெழுத்து இருக்கும். ஒரு மாதம் மட்டும் அதை செய்து முடிக்கலாம். இப்போ இன்ஜினியர் முறையில் எல்லோரும் வீடு செய்கிற வழியால் அப்போ இன்ஜினியர் மட்டும் ஒரு சாதாரணமாக கொங்கிட்டு போட்டாலே 15 நாள் போடணும். அதுக்கு தண்ணியில் அடித்து பதப்படுத்தி செய்யாத காய வச்சு செய்கிற வழியாக கொஞ்சம் லேட்டாக ஒரு 3 மாதம் இழுக்கும். இவர் எங்களோட வேலையில் பெயிண்டிங் வேலை செய்கிறவர். வேலை செய்யறாங்க. சிங்களம் எல்லாம் ஓகே, தரோம் சிங்களம் பேசுவோமோ? உங்களுக்கு எந்த வேலை விருப்பம், பெயிண்டிங் வேலையோ மேசன் வேலையோ விருப்பம்? ரெண்டு வேலையும் நல்ல வேலை ஆன என்றாலும் பெயிண்டிங் வேலை என்று சொல்கிறது ஒரு நீட்டான வேலையும், ஒரு வெயிலும் தேவையில்லை, குளிரும் தேவையில்லை, தங்களை வல்ல வேலை செய்யலாம். இது இருந்தாலும் வெயில் ரெண்டு வெயிலுக்கு ஓடி திரி வரும், அங்கனைக்கு வரும், இன்ச்சனுக்கு அது ஒரு பெரிய ஒரு வேதனைக்குரிய விஷயமாக இருக்குது எங்களுக்கு. மற்றும்படி ரெண்டு வேலையும் சரியான வேலை தான். வருமானம் இந்த வேலை அன்றாடம் வேலை செஞ்சு அன்றாடம் காசு சம்பளங்கள் வரும். மற்ற அரசாங்க வேலைக்கு போனால் மாதம் தான் சம்பளம். நாங்கள் அரசாங்க வேலை வரவுடன் சம்பளம் கூடுதலாக தான் எங்களுக்கு வருது இப்போதைக்கு, அவ்வளோ காணும். உங்களுக்கு மேசன் வேலையோ பெயிண்டிங் வேலையோ சுகமாக இருக்குது, பிடிச்சிருக்கு? என்னுடைய வேலை செய்ய நிறுத்தம் சொல்லிக்கிறார் உங்களுக்கு பெயிண்டிங் வேலை நல்ல வேலை சொல்லி. ஆனால் நம்மளை பொறுத்தவரை பெயிண்டிங் வேலை நல்ல வேலை ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அது பெயிண்டிங் வேலை ஒரு பெரிய எந்த பில்டிங் ஒரு 10 நாளில் அடிச்சு விடலாம். நாங்கள் இதே 10 நாளில் பெயிண்டிங் செய்கிற வேலையை நாங்கள் ஒரு 3 மாதம் வேலை செய்வோம். அப்போ இந்த இதில் நாள் நீடிக்குது. அப்போ இது நிலையான தொழில் மேசன் வேலை. அதனால் நான் இந்த வேலையை பழகினது.
அதாவது பெயிண்டிங் வேலை நல்லா வினால் வேலை, ஆனால் மேசன் வேலை வருமானம் கூட உழைப்பு கூட இல்லை டபுள் சம்பளங்கள் கொங்கிரீட் வேலைகள் சரி இவ்வளோ விளங்கியிருக்கும் வீடு கட்டிருப்பீங்களா மேசன் வேலை வருமானம் கொண்டு வரலாம் இந்த வேலையை பழகினது. என்ன மாதிரி இந்த மேசன் வேலை வெக்கமாக தெரியலையே வெக்கம் வெக்கம்ன்ற விட ஒரு செய்கிற பிடிச்ச வேலை செய்வோம். அந்த வேலை செய்யறதுக்கு நாங்கள் நேர்மையாக இருந்தால் அதுவும் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். இந்த வேலையாக தான் எங்களுக்கு இந்த குடும்பம் எல்லாம் நல்லா நிம்மதியாக சந்தோஷமாக சாப்பிட்றதும் எல்லாம் செய்யணும். அதனால் இது வெக்கப்படுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த வெயிலுக்கு சமாளிக்கிறீங்க இந்த உங்களோட வேலையை? எனக்கு பழகிட்டுது. முதல் வருமானத்தை எதிர்நோக்கிறோம், அப்போ வருமானம் வந்தால் பொறுமையை மற்றும் அந்த பொறுமையை கடைபிடிக்கும். அதெல்லாம் எங்களுக்கு பழக்கம் வந்து இது வருஷம் வந்து எங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்குது. நான் காலங்காலமாக வெயில் தான், வெயிலால் வருத்தங்கள் ஒன்றும் மாறல. உடம்பெறுப்புகள் அப்படி இருக்கிறோம், அதுக்கேற்ற மாதிரி உடல்லே வச்சுக்கிற சாப்பாடு. இது தொடர்ந்து ஒரே இடத்த வேலை வராது தானே? மாறி மாறி வரும். மாவட்டம் ரீதியாக போகிறீங்களா? கொழும்பிலேருந்து வேறு மாவட்டங்கள் போகிறதும் ஒரு திருவண்ணாமலை மாவட்டம் பவுனியா மாவட்டம் பேசுது. மென்னர் மாவட்டம் அப்போ இலங்கை ஃபுல்லா பேசுமா? சிங்களம் எல்லாம் மரியாதை தெரியுமா? சிங்களம் பேசுவோம். சரி, நீங்கள் எங்களோட இவ்வளோ நேரம் உங்களுடைய அனுபவத்துக்கு தெரிவித்துக் கொண்டதுக்கு நன்றி. நீங்கள் எதிராக சொல்ல விரும்புகிறீங்களா? ஓ, இன்றைக்கு இவ்வளவு வேலைகள் நடந்துருக்கு, இதுவரைக்கும் எங்களை யாரும் பேட்டியும் காணலை. இந்த இது பேட்டி மூலம் சில விஷயங்கள் நாங்கள் சொன்னது யாருக்கும் பிரயோசனப்படுத்தும். அதை விட இந்த சேனலை மேலும் வளர்றதுக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டோம். இந்தாங்க உங்களோட வளர்ச்சி மேலும் மேம்பெரும் வளர்ந்து வரும் நமது நன்றிகளை தெரிவித்துக்கொள்வேன். கடமை கண்ணியம் கட்டுப்பாடு நேர்மையுடன் செய்கின்ற மேசன் தொழிலாளிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, செய்யும் தொழிலை தெய்வமாக நிறைக்கின்ற மேசன் தொழிலாளிகள் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, மற்றும் இந்த காணொலி பிடித்திருந்த லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றும் யாழ்மகன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நான் போற வீடியோ எல்லாம் உடனுக்குடன் வரும். நன்றி.